శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది. 17వ శ్లోకం ఆరంభిக்கிறோம். 4వ కారుణ్య స్తవకత్ల విహితం జహతం వివేకహానాత్ అహితం కర్మ చ నిత్యమాచరంతం అపయాత గుణం హరి ప్రియే మాం கிருபையா கேவலையை பாலையேதா. ரொம்ப சுலபமான ஸ்லோகங்கள், ரொம்ப ஈஸியா. ஒரு சாதாரண சம்ஸ்கிருதம் தெரிஞ்சாலே கூட இதை நம்ம அன்வயப்படுத்திடலாம், அவ்வளவு சுலபம். விகிதம் ஜஹதம் விவேகஹானாத் அஹிதம் கர்ம ச நித்யம் ஆச்சரந்தம் அபயாத குணம் ஹே ஹரிப்ரியே மாம் கிருபையா கேவலையா ஏவ பாலயேதா. வேத விகிதமான கர்மாக்களை அனுஷ்டானம் பண்றதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். மகர சந்தியா உபாசித்தன்னு சந்தியாவனாதிகளை நம்ம விடாம பண்றோம். ஆனா நம்ம என்ன பண்றோம், நிறைய விஷயங்களை இன்னும் விகிதமான விஷயங்களை விட்டுடுறோம். இன்னும் நிறைய பஞ்ச மகாயஜ்ஞாத்திய அனுஷ்டானம் சக்தி சக்கிரியான்னு பாஷ்யக்காரர் சாதிக்கிறார். நம்ம அதெல்லாம் அனுஷ்டானம் பண்றதில்லை. ஏதோ சில பேர் ஏகோஹி லோகோத்தரகன்ற கிரமத்துல, அதே இதே சுவாமியே ஏகோஹி லோகோத்தரகன்னு அந்நத்திர ஒரு இடத்துல சாதிக்கிறார் விஸ்வநாதர் டெம்பிள். என்ன எல்லாரும் சாதாரணமா என்ன ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யம், சுவாமியினுடைய சில விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமா சாதிப்பார். வெக்கமே இல்லாம அந்த காலத்திலேயே இருக்கும் போல இருக்குது. அந்த கழுதையில ஏத்தின் வர வண்ணா ஏத்தின் வர அந்த மடிய மடியான மடிப்போட வஸ்துவை அவதான் ரொம்ப மடின்னு நினைச்சுட்டு என்ன அப்படியே போட்டுன்னு திரியிறா. அப்படியே திரியிறாருனாதான் பரவாயில்லன்னா வெக்கமும் படுறதில்ல அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல சாதிக்கிறார். ரஜகஸ்பிருஷ்டான் ஜடோ ராசபைஹி ரூடான் தாரயதே பட்டான் அனுதினம் த்ருத்வா பகிர்கச்சதி கத்வா ம்லேச்ச முகாசுச்சின் ஸ்பிருஷதி ஸ்பிருஷதி ச ஸ்பிருஷ்ட்வாபி நஸ்நாதி அஹோ நஸ்நாதோப்யச புங்கே. சாப்பிடறது தீத்தாமடுறதில்ல, மறுபடியும் வந்து அப்படியே சாப்பிடவும் சாப்பிட்றான், சாப்பிடதான் சாப்பிட்றான்னு லஜ்ஜையும் படுறதில்லை அப்படின்னு சொல்லி பிராமணாளுடைய ஸ்தித்தியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏகோஹி லோகோத்தரகான்ற கிரமத்துல கிராமத்துல இருக்கவா யாரோ வைதிகத்தை பரிபாலனம் பண்றாளே தவிர எல்லாரும் பண்ணலையே அப்படின்னு வருத்தப்படுறார். இது அந்த அப்பவே ஆயிடுத்து போல இருக்கு, 500 வருஷத்துக்கு முன்னையே இந்த பரிஸ்தி. ரஜகஸ்பிருஷ்டான் ஜடஹா, ஜடஹான்னு அந்தப்பட்ட பிராமணால பார்த்து சொல்றார். ஜடஹா ராசபைஹி ரூடான், இந்த கழுதைகளால் சுமக்கப்பட்ட ராசபைஹி ரூடான் தாரயத்தே பட்டான், அப்படிப்பட்ட வஸ்திரங்களை என்ன பல பலன்னு எடுத்து உடுத்தின்றா மடிப்பு மாறாம. அனுதினம் திருத்வா பகிர்கச்சதி, அதையே போட்டு வெளியிலையும் போறா. வெளியிலதான் போறாள், என்ன வெளில போச்சா மிளேச்ச முக அசுச்சின்னு ஸ்பிருஷதி. மிளேச்ச முக அசுச்சின், அங்க போய் அவன் சாட்டு வச்ச டம்ளர் எடுத்து அங்க அலம்புறது, இந்த மாதிரி காரியங்கள் தான் அவன் கொடுக்குறான். அதையும் பண்ணிட்டு இருக்கா. மிளேச்ச முக அசுச்சின்னு ஸ்பிருஷதி, இல்ல மிளேச்ச முகம் உண்டே அசுச்சி இல்ல, மிளேக்கம் மிளேச்சனுடைய முதலான முகம் முதலானன்னு என்னோட எல்லா கை ஷேக்கன் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப எல்லாம் வர்ஜனம் பண்ணிட்டோம் பாருங்க, சூப்பரா. அது இப்ப இந்த காலத்துல இருந்து பாக்கணும், அவர் ஷேக்கன் கொடுக்கறத நிறுத்திட்டதுக்கே அவர் சந்தோஷப்படுவார். மிளேச்ச முகா சுச்சின் ஸ்பிருஷதி ஸ்பிருஷ்டுவாபி நஸ்நாத்தியஹோ, பரிசந்தான் பண்ணானே வந்து ஒரு தடவை தீர்த்தா மாட்டிட்டு அதுக்கு மேல காரியத்தை கவனிக்கிறான்னா அதுவும் இல்லை. ஸ்பிருஷ்டுவாபி நஸ்நாத்தியஹோ, சரி ஸ்நானம் தான் பண்ணல. என்ன பண்ணி வச்சிருக்கா, சேப்பங்க கிரமத்துல என்ன பண்ணி வச்சிருக்கான்னா உடனே பரவாயில்ல இடம் பண்ணுறோம், உட்காந்துருவான் சாப்பிட்டுறான். அதனால மிளேச்ச முகான் ஸ்பிருஷதி ஸ்பிருஷதி ஸ்பிருஷ்டுவாபி நஸ்நாத்தியஹோ நஸ்நாத்தோப்பியத புங்க ஏஷ சபலஹா புக்துவாபி நவ்ரீடதி. அப்புறம் ஏதாவது லஜ்ஜையான வருதான்னா அதுவும் வருதில்ல. ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு லஜ்ஜிக்கிறானா அதுவும் இல்ல அப்படின்னு கிண்டல் பண்றாருங்க. பாவம் அவருக்கு எவ்வளவு மனசுல வெத இருக்கு. இப்ப பாருங்க நல்ல ஒரு டைம் வந்திருக்கு. அந்த இத இந்த ஸ்லோகத்துல என்ன சொன்னார், விகிதம் ஜஹதம் விவேகஹானாத். என்ன நம்ம விவேகத்தை திடீர் திடீர்னு விவேகத்தை விட்டுருவோம், அவிவேகம் தான் மனசு சகஜமா போய் பிரவிற்த்த மாறுது. அவிவேகத்துலதான் விவேகத்துல பிரவர்த்திக்கிறது. விவேகமான புத்தி என்ன ஒண்ணு சொல்றது, அவிவேகமான ஒரு புத்தி ஒண்ணு இன்னொன்னு வந்து சொல்றது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து பரவாயில்ல இந்த தப்பு காரியம் நம்ம இனிமே பண்ணக்கூடாதுன்னு நினைச்சுட்டா கூட அடுத்த க்ஷணம் இல்ல இன்னொரு க்ஷணத்துல மறுபடியும் அதே தப்பு காரியத்தை பண்ணுவோம். அதனால விவேகஹானாத்து, விவேகத்தை முதலில் விடுவதால் என்ன பண்றோம்னா விகிதம் ஜகதம், விகிதமான கர்மாவை வேத விகிதமான வேதத்தினால் விதிக்கப்பட்ட, விகிதம்னா விதிக்கப்பட்டது, அந்த கர்மாவை
ஜஹதம் விடுகின்ற என்னைன்னு அர்த்தம். ஜஹதம் மாம் அஹிதம் கர்மச்ச நித்தியம் ஆச்சரந்தம். அஹிதமான இது விகிதத்தை விட்டுறேன், ஆனா மற்றவாளுக்கு அஹிதம், மற்றவாளுக்கு நல்லது இல்லைன்னு தெரிஞ்சுட்டு கூட அப்படிப்பட்ட கர்மாக்களை நித்தியம் ஆச்சரந்தம், அது ரொம்ப ரொம்ப ரெகுலரா பண்றேன். விகிதமான கர்மாவை நியத்தமா பண்றதில்லை, ஆனா அஹிதமான கர்மாக்கள்னு இருக்கேன். இன்னும் சில பேருக்கு இது விகிதத்துக்கு அஹிதம் அவிகிதம்னு சொல்லாம விகிதம்னு ஒரு கர்மா அஹிதம்னு ஒரு கர்மான்னு ரெண்டு வச்சுட்டார். விகித கர்மாலாம் ஹிதம், ஆனா அவிகிதமான கர்மாக்கள்லாம் அஹிதம். ஆனா அதை பண்ணிட்டு இருக்கோம், எங்கேயும் வேதத்துல சொல்லாத காரியங்கள் நம்ம உட்காந்து நிறைய காரியங்கள் பண்ணிட்டு இருக்கோம், வேதத்துல வேண்டாம்னு சொன்னதெல்லாம் கூட பண்ணிட்டு இருக்கோம். அஹிதம் கர்மச்ச, அஹிதம்னா எது, வேத அவிகிதமான அதுவா வேதத்துல பண்ணக்கூடாதுன்னு சொன்ன கர்மாக்களை, நகலஞ்சம் பக்ஷயே அப்படின்னு இருக்கு, ஜலதாரணம் பண்ணாதேன்னு இருக்கு, எத்தனையோ கர்மாக்கள் வேண்டாம்னு சொல்றது, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றது, சத்தியம் சத்தியம்பதன்னு சொல்றது, அசத்தியத்தை சொல்லாதேன்னு சொல்றது, சுவாத்தியாயன் மாப்பிரமதான்னு சொல்றது, சுவாத்தியாயத்தை பண்றதே இல்லை, நம்ம வேதாத்தியனம் பண்றதே இல்லை. அப்படி அஹிதம் கர்மச்ச நித்தியம் ஆச்சரந்தம் மாம்ல போய் அன்வைக்கும். இதுவும் அஹிதம் கர்மச்ச நித்தியம் ஆச்சரந்தம் மாம், அதாவது விஹிதம் கர்ம விவிதம் விவேகஹீனாத் ஜஹதம் மாம், அஹிதம் கர்மச்ச நித்தியம் ஆச்சரந்தம் மாம். என்ன பண்ணும், அபயாத குணம் ஹரி பிரியே மாம், குணமே இல்லை, ஒரு குணம் இல்லை எங்கிட்ட, அபயாத குணம். அடுத்த விசேஷம் என்னடானா, ரெண்டு குணம், 32 குணத்துல எல்லா குணமும் இருக்கு, ரெண்டு குணம் இல்லைன்னா என்னடானா, சொன்னத்தையும் கேட்க மாட்டார், சுயமாவும் தெரியாது. அந்த மாதிரி சமதமாதி ஆத்ம குணங்கள்லாம் இருக்கணும், அதெல்லாம் இல்லை. யாருன்னா இதெல்லாம் இருக்கணும்னு சொன்னாலாவது கேட்கலாம், அதுவும் கேட்கறதில்ல, எனக்கு எதுவும் புரியறதில்ல. ஏன்னா விவேகஹானாத்ன்றத எல்லாத்துலையும் சேர்த்துக்கணும். விவேகஹானாத் விஹிதம் ஜஹதம், விவேகஹானாத் நித்தியம் அஹிதம் கர்மச்ச ஆச்சரந்தம், விவேகஹீனாத் அபயாத குணம், விவேகமே வரலன்னா எல்லா குணங்களும் போயிடுச்சுன்னு அர்த்தம், அபயாத் குணங்கள் ஒண்ணு கூட இல்லை. ஹரிப்பிரியே அப்படிப்பட்ட மாம் என்னை, இதை எல்லாத்துலயும் இந்த தித்தியா விபக்தி வர்றதெல்லாம் இங்க சேர்க்கணும். விவேகஹானாத் விஹிதம் ஜஹதம், விவேகஹானாத் அஹிதம் கர்மச்ச ஆச்சரந்தம் நித்தியம் ஆச்சரந்தம் அபயாத குணம் மாம் ஹரிப்பிரியே கேவலையைவ கிருப்பையா பாலையதா, அவனுடைய கிருப்பையினால மட்டும்தான் பரிபாலனை பண்ண முடியும். என் சைட்ல இருந்து ஒண்ணுமே இல்லை, கையை தூக்கி காமிக்கிறான்னா அது கூட இல்லை, முழுகின்னு இருக்கேன், கையை தூக்க முடியல, கையையும் தூக்க முடியறது இல்லை. நீயே என்னுடைய சிரஸ்ல இருக்கிற கேசத்தை பிடிச்சு இழுத்தாதான் உண்டு, அதுக்காக நான் குடிமை வச்சுட்டு இருக்கேன், அதை இதையை பிடிச்சு இழுக்கலாம், அதுவும் வச்சுக்காத வழக்கை எதை பிடிச்சு இழுக்கிறதுன்னு தெரியல. அப்படி கூட சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன், கிருப்பையா கேவலையைவ பாலையே தாகா, உன்னுடைய கிருப்பையினால மட்டும் பரிபா, கிருப்பையினால பாலனம் பண்றது குடிமை வச்சுக்கணுமா குடிமை வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா சொல்றேன், அட்லீஸ்ட் நம்ம குடிமை வச்சிருந்தோம்னா அதை பிடிச்சு இழுத்துடுவா. ஏன்னா பிரம்மத்தை சிகைய பிடிச்சு தூக்குறாருன்றார் நித்ராதி சப்தத்தில, என்ன அந்த மாதிரி ஹலோ கேக்குறதா, ஓகே ஓகே. அப்படிப்பட்ட மாம் கிருபையா கேவலையைவ பாலையே தாகா, ஹரிப்பிரியே விவேகஹானாத் விஹிதம் ஜஹதம் அஹிதம் கர்ம ச நித்யம் ஆச்சரந்தம் அபயாத குணம் மாம் கேவலையா கிருப்பையா ஏவ பாலையதா, தெர் இஸ் நோ அதர் சாய்ஸ், உன்னுடைய கிருப்பை மட்டும்தான் சாய்ஸ், வேற எந்த சாதனமும் இல்லை எங்ககிட்ட, ஒரு விதமான சாதனம் இருக்கான்னா எங்ககிட்ட சாதனம் இல்லை, விவேகமே இல்லை, எப்படி சாதனம் மீதி சாதனம் எல்லாம் வரும், விவேகம் இருக்கிறவாளுக்கு மீதி சாதனங்கள்லாம் நித்தியானித்ய வஸ்து விவேகா சமதமாதி சாதன சம்பத்து இஹாமுத்திர பலபோக விராகா முமுக்ஷுத்வம்ன்றா. முதல்ல என்ன சொல்றானா, இதெல்லாம் நம்மளுக்கும் உண்டு, தப்பு கிடையாது, ஆனா அத சப்தத்துக்கு கர்ம விசார ஆனந்தரியம் தான் சொல்றோம், சாதன சத்துஷ்டை ஆனந்தரியம் அப்படின்னு அத்வைத்திகள் சொல்றா, அதனால அத்வைத்திகள் சொல்றாலே சாதன சத்துஷ்டை ஆனந்தரியம், அதனால சாதன சத்துஷ்டையை நம்ம ஒத்துக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது, அது இல்லாம நம்மளுக்கும் தேவைதான், ஆனா அத சப்தத்துக்கு அது அர்த்தம் இல்லைன்னு தாத்பரியமே தவிர ஸ்ரீபாஷ்யம் வாசிக்கிறவா எதையும் சேர்த்து புரிஞ்சுக்க முடியும். அத சப்தத்துக்கு நித்தியானித்ய வஸ்து விவேகம்ன்றது ரொம்ப முக்கியம், இது நித்தியமான வஸ்து, இது அனித்தியமான வஸ்து, அனித்தியமான வஸ்துவுக்கு நம்ம இந்த அனித்தியமான அசுபம் அசுகம் லோகம் இமம் பிராப்திய பஜஸ்வமாம்ன்றார். சரி, அனித்தியமான லோகத்துக்கு தான் வந்திருக்கோங்கோ, ஆனா என் நான் சத்தியமாச்சே, நான் நித்தியமாச்சே, என்ன வந்து பஜனை பண்ணுங்கோ அப்படின்னு பெருமாள் இதை காட்டிலும் வியக்தமா என்ன சொல்ல முடியும், நான் தான் பிரம்மம், நான் தான் பகுனிமே வெத்தித்தான் ஜென்மானி தவச்சார்ஜுன தான்யம் வேத சர்வாணி நத்துவம் வேத்த பரந்தபான ஹிதோபதேசம் பண்றார், ஹிதோபதேசங்களை பண்ணி 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 கடைசியில சர்வதர்மான் பரித்தஜ்ய மாமேக்கம் சரணம் ரஜ அஹம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா, இதை காட்டிலும் யாரு
கிருப்பையா ஒரு காரியத்தை பண்ண முடியும். அப்பேற்பட்ட பெருமாளிடத்திலே நம்ம டபாய்க்கிறோம். அவர் ஆசிரியக்கிறதே கிடையாது, அவர்கிட்ட விசுவாசமே கிடையாது. ஏன்னா தான் நம்மளே நம்மளுடைய சாமர்த்தியம் நம்மளுடைய காரியத்தை, ஏன்னா இதுவரை அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் நம்ம நம்மளால நடந்ததுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். அதனால அது இல்லைன்றத பெருமாள் என்னைக்கு வரல நம்மளுக்கு நிரூபணம் பண்ணலையோ அன்னிவரல் நிமித்த மாத்திரம் பவ கீழே அது பவ சவ்ய சாட்சின் அப்படின்னு சொல்லச்சா, நீ நிமித்த மாத்திரம் இரு, மீதெல்லாம் நான் ஏற்கனவே மயைவ கேத்தே நிகிதா பூர்வமேவ அப்படின்னு அவ்வளவு தூரம் சொல்லியும் கூட மெதுவா அப்புறம்தான் மெது மெதுவா புரியறதே தவிர அந்த கர்த்திருவ நான் தான் கர்த்தா அப்படின்றத விட முடியறதில்லை. கர்த்திருவம் அதே அடியனே ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கேன் இதுக்குன்னு, கர்த்திருவம் அப்பியசுபிருதோ விநிவர்த்தயந்தி கீதாப்யஹோ பிரகடயத்தி அரவிந்த நேத்திரம் சர்வக்ஷமம் புனரஹோ வயம் அல்பசக்தா ஸ்வாச்சந்திய மூடமதையோ நிபதா மதீனாஹ அப்படின்றதாக நம்ம சுதந்திரம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். சுவாச்சந்திய மூடமதையா வயம் அப்படின்னு அதுல ஒரு நாள் திடீர்னு ரொம்ப கோபம் வந்தது, ஏதோ சுவாதந்திரமா அவாவா காரியம் பண்றா, அதுக்கு வந்து ஸ்வச்சந்தத்தான் பேர் வச்சு ஒரு 15 ஸ்லோகம் எழுதினேன். இந்த மாத்ருவா பயப்பானம் நவா வருஷ்டி பயோதராத் நைவ பூமேஷ்ட தானியானி சுவாச்சந்தியன லபேன் நரஹா ஸ்வச்சந்ததா நாமன் ரிணாம் கிரியாசு ஸ்வேச்சானுரூபா ஹிருதய பிரவர்த்தி இச்சா துசா எய்வ விவேகஹீனா நேத்ராவிஹீனஸ்ய ரதஸ்ய துல்யா அப்படின்றதாக அது வந்து ஒரு 15 ஸ்லோகம் கிடுகிடுன்னு வந்துருது. மொத்தமே ஐ டுக் ஒன்லி 35 to 40 minutes ஒன்லி டு பினிஷ் தட் ஹோல் ஸ்லோகாஸ். அந்த மாதிரி எப்பவுமே எனக்கு ஸ்லோகங்கள் வந்ததே இல்லை. அந்த மாதிரி ஒரு 15 ஸ்லோகம் கிடுகிடுன்னு வந்தது. அந்த விவேகத்தை தான் நம்ம முன்ன விடுறோம். அதுல கர்த்திருவத்தியா கர்த்திருவம் நம்மளுக்கு தான் கர்த்திருவம்னு ஏறிட்டு, ஆனா கீதை என்ன பண்றது, கர்த்திருவம் அப்படி அசுபிருத்தோ அசுபிருத்தா அசு பிராணனை தரிக்கின்ற நமக்கு கர்த்திருவம் கிடையாது, அகம் அகம் கர்த்தா அகம் ஏவ போக்தா அப்படின்னு பெருமாள் சாதிக்கிற. ஆனாலும் புரிஞ்சுக்கிறது இல்லை, நான் தான் எல்லாம் பண்றேன், நான் தான் இதுக்கெல்லாம் கதா, அதனால தான் கர்த்திருவ தியாகம்ன்ற சாத்திக தியாகமானது நம்ம சங்கல்பத்துல பண்றோம். ஏன்னா சுவஸ்மை சுப்ரீத்தையே ஸ்வயமேவ காரியத்தின்னு பெருமாளே பண்ணி வைக்கிறார். நான் பண்றேன்னு நினைச்சுக்கூடாது, நம்ம இந்த காரியங்களை பண்றோம்னு நினைச்சுக்கூடாதுன்றதுக்காக தான் சாத்திக தியாகமே வச்சிருக்கா. அதனால அதெல்லாம் ஏண்டா புரியலன்னா விவேகம் இல்லாததுனால புரியறது இல்லை. விவேகம் இல்லாதனால நம்ம என்னெல்லாம் பண்றோம்னா அசுச்சியான எல்லா வஸ்துக்களையும் தொடறோம். சுத்தமான வஸ்துக்கள்டத்துல புத்தி போறதே கிடையாது. அதனால நம்ம நிபதாம தீனாக சுவாச்சந்திய மூடமதையா தீனாக வேற ஐயோ பாவம்ன்றது தான், அதான் தீனாகன்றது. ரொம்ப பரிதாபமான ஸ்திதி நம்மளுது உண்மையிலேயே பார்க்க போனா. நம்ம ஆனா என்னன்னா காலர் சட்டையா அந்த சட்டையை போட்டுன்னு காலரை வேற தூக்கி விடுறோம். ஏன்னா போட்டு இருக்க ஷர்ட் வந்து அசுச்சியானது, அது ஏதோ ராசபம் எல்லாம் தூக்கின்னு வந்தது, அதை அயன் பண்ணி கொடுக்குறான், அதை எடுத்து போடுறோம் அப்படி, அது வேற காலரை வேற தூக்கி காமிக்கிறோம். அதனால நம்ம எவ்வளோ அவிவேகிகள்னு தெரியறது இல்லையா. அவிவேக திங்முகே பதிதம் மாம் அவலோ அவிவேக கணாந்த திங்முகே பதிதம் மாம் அவலோ கயாச்சுத அப்படின்றது அவிவேகம் தான் எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம். அததான் அந்த ஸ்லோகத்துல கர்த்திருவம் அப்படி அசுகுருத்தோ வினிவர்த்தயந்தி கீதாப்பியஹோ பிரகட்டயத்தி அரவிந்த நேத்திரம் சர்வக்ஷமம். பெருமாள் அரவிந்த நேத்திரம் தான் எல்லா காரியம் பண்றதுல க்ஷமனானவன். அரவிந்த நேத்திரம் சர்வக்ஷமம் புனரஹோ வயம் அல்பசக்தாக சுவாச்சந்திய மூடமதையா நிபதாம தீனாக. எதனால விவேகம் இல்லாததுனால. அந்த விவேகம் இல்லாத என்னை நீ தயையினால மட்டும் காப்பாத்துமா, வேற உபாயாந்திரமே கிடையாது, உன்னுடைய தயை மட்டும்தான் உபாயம்னு இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சாதிக்கிறார். அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். க்ஷணமப்யசஹஸ்திதௌ ஜனாகஹ கமிதான க்ஷமிதேதி சானுகம்பாம் அவதார தசாசு தேவி ரூபைஹ அனுரூபைரனுகாஹசே முகுந்தம். எவ்வளவு அழகான சப்தங்கள் பிரயோகம் பண்ணிருக்க. சிம்பிளான அர்த்தத்தை சொல்றது கூட ரொம்ப அர்த்தம் ரொம்ப சிம்பிளா இருக்கே அப்படின்னு யாரா நினைச்சிட்டு வாழணும்ட்டு சப்தத்துல கௌரவத்தை கொண்டு வர, சப்தத்துல கௌரவத்தை கொண்டு வரதுனால அர்த்த காம்பீரியம் போகாமையும் பாத்துக்கிறார். எப்படிலாம் ஒரு 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 அணைய கட்டி அதுலேருந்து ஜலத்தை கொண்டு போய் தூரத்தில் பாய்ச்சிற மாதிரி அந்த ஒரு இந்த சந்தஸில் ரெண்டு பக்கத்துலையும் ஒரு பத்தமாக பண்ணி அதில் பாவத்தெல்லாம் உள்ளே வச்சு அதை எடுத்துன்னு வந்து நம்ம புத்தி வரையில் கொண்டு வந்து சேர்க்குற காரியம் இந்த ஸ்லோகங்கள் பண்ணுறது. ஒரு அணைய கட்டி ஜலத்தை கொண்டு போய் இன்னண்டா அண்ட செதறாமல் அதை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கறதுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டமான காரியம். அந்த காரியத்தை பண்ணுற மாதிரியான காரியத்தை இந்த ரெண்டு லைன், அந்த ரெண்டு லைன்றது என்னன்னாக்கா ஒரு கால்வா மாதிரி இருக்கு. இந்த கால்வா என்ன பண்றதுன்னா இதை இன்னண்டா அண்ணண்ட செதறாம பாவங்களை இது உள்ள வச்சிருக்கு. அவருடைய மனசுல இருக்கிற பாவங்களை இந்த கால்வான்ற இந்த ஸ்லோகம்ன்ற ரெண்டு பக்கத்துலயும் பத்தமான கால்வாய் நிபத்தமான
ஸ்லோகம்ன்றதே நிபந்தனம் தானே சொல்லுவா, நிபத்தமான அந்த கால்வாய் மூலமாக பாவத்தை கொண்டு வந்து நம்ம புத்தின்ற ஒரு டெஸ்டினேஷன் வரையில் கொண்டு வந்து சேர்க்கறதுனால இதெல்லாம் ஒரு பெரிய கால்வாய்கள் மாதிரிதான் இருக்கு, ஒரு ஒரு ஆறுகள் மாதிரி நதிகள் மாதிரி இது பிரவகிக்கிறது இந்த ஸ்லோகங்கள். அப்படின்னு கமிதாவையும் க்ஷமிதாவையும் சேர்த்து யூஸ் பண்றார். அவதார தசாசு தேவி ரூபைர் அனுரூபைர் அணுகா, அது ரூபைர் அனுரூபைஹி, அந்த இடத்துல ரூபைஹி ரூபைஹின்ற அல்லிட்ரேஷன், அணுன்ற சப்தத்தையும் ரூபைஹி அனுரூபைர் அணுகாஹசே முகுந்த, எல்லா சப்தங்களும் அப்படி சுவாரஸ்யமா அமையிறது. நல்ல புடவை வாங்கணும்னு போவா, இவ்வளோ நல்ல புடவை, இவ்வளோ பணம் தான் நிறைய கொடுக்குறோமே, இந்த மாதிரி ஒருத்தன் பண்ணிருக்கூடாதா, இந்த மாதிரி ஒருத்தன் பண்ணிருக்கூடாதா புடவையை அப்படின்னு பாப்பா. இந்த கலர் இந்த இடத்துல சரியா இருக்கு, ஆனா அந்த இது சரியில்லையே, அது சரியா இருக்கு, இது சரியில்லையே, பார்டர்லாம் நல்லா இருக்கு ஆனா பார்டர்லாம் ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்கான், ஆனா பல்லு சரியா இல்லையே அப்படின்னு 1008 ப்ராப்ளம் வரும் ஒரு புடவையை செலக்ட். இந்த ஸ்லோகங்கள்ல பதங்களை செலக்ட் பண்றதுல ஒரு ஒவ்வொரு ஸ்லோகமும் எல்லாருக்கும் ரசிக்கிற மாதிரி, ஒவ்வொன்றத்தையும் நுற்று பண்ற மாதிரி எப்படி அழகா நெஞ்சிருக்கா ஸ்லோகங்கள். அதாவது அவன் வந்து ஒரு காரியம் பண்றான், கவி கவி அவன் வந்து கவி, இவர் வந்து கவி, அவன் வந்து ஒரு ஒரு நூல் நெய்யறவன், வயனம் அது இது இது கவனம் அது வயனம் அப்படின்ற ரெண்டு கிரியை, கவனம் பண்றதும் வயனம் பண்றதும் எவ்வளவு கஷ்டமான காரியம். அதுல மனசுடைய எதிர இருக்கவாளுடைய அட்ராக்ஷனுக்கு வேண்டிய தத்துவங்கள் மொத்தத்தையும் கொண்டு வரணும், அதே மாதிரி இதுலயும் எதிர இருக்கவாளுடைய அட்ராக்ஷனுக்கு வேண்டிய எல்லா தத்துவங்களையும் காரணங்களையும் கொண்டு வந்து சேர்க்கணும், அதெல்லாம் பர்மனன்ட் எக்ஸிஸ்டா இருக்கணும். அதே மாதிரி புடவை எவ்வளோ நாள் டியூரேஷனோ அவ்வளோ நாள் வரையில் அந்த அது அதனுடைய அந்த கருக்கு கலையக்கூடாது, அவ்வளோ நல்லா இருக்கும். பட்டு பட்டு கத்திரிச்சா மாதிரின்னு பாருங்க, அந்த மாதிரி பட்டு கத்திரிக்கிற காரியம் எவ்வளோ நல்ல காரியம், எவ்வளோ கஷ்டமான காரியம். ஒரு விஷயத்தை எடுத்தா பட்டு மதுராந்த சுவாமி தான் அடிக்கடி சாச்சா சொல்லணும்னா அதை பட்டு கத்திரிச்சா மாதிரி சொல்லணும், விசிறு வரக்கூடாது. அது அந்த அந்த சொல்ற விதமே நம்மளுக்கு எப்படி சொல்லணுன்றத சொல்லி கொடுத்துரும். நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா எப்படி சொல்லணும் அப்படின்றத சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு அழகான சப்தத்தை யூஸ் பண்ணுவார், பட்டு கத்திரிச்சா மாதிரி சொல்லணும். அந்த மாதிரி பட்டு கத்திரிச்சா மாதிரி இவர் சொல்றாரு ஒரு விஷயத்தையும் பாருங்க. க்ஷணம் அப்பி க்ஷணம் அப்பி அசஹஸ்திதௌ ஜனாகா கமிதா ந க்ஷமிதா இதி சானுகம்பா அவதாரதசாசு தேவி ரூபைஹி அனுரூபைஹி அனுகாஹசே முகுந்தம். ஹே தேவி, ஒரு க்ஷணம் கூட நீ பக்கத்துல இல்லாம இருந்தாக்க இந்த ஜனங்கள் பண்ற பாபங்கள் எல்லாம் கமிதாவான காந்தனான தன்னுடைய பிலாவுடு ஒன்னான பெருமாள் இருக்காரே நக்ஷமிதா, அவர் பொறுக்க மாட்டார் என்ற இந்த விஷயத்தையும் நீ தெரிந்து கொண்டுள்ளாய். நம்ம இல்லாம ஒரு தனியா கணக்கு பெருமாள் இருந்துட்டாரோ ஒருத்தன் நஷ்டம்தான் அவன் அர்த்தம், அவன் பிழைக்க மாட்டான்னு அர்த்தம். தேவி க்ஷணமபி, ஒரு க்ஷணம் கூட அசஹஸ்தித்தவ் தான் கூட இல்லாத நிலை என்று ஏற்பட்டால், சஹஸ்தி இருக்கணும், அசஹஸ்தி இருந்ததுனால் தான் கூட இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற நிலை பெருமாளுக்கு ஏற்பட்டால், தாயார் இல்லாத பெருமாள் மட்டும் இருந்தால், ஜனாகஹா ஜனங்களுடைய குற்றம் இருக்கே அதை ஆகஹா ஆகசி ஆகாம்சி, ஆகஹான்னு தித்யா விபக்தியிலையும் ஆகஹா தான், அதனால இங்க தித்யா விபக்தியா எடுத்துக்கணும். ஜனங்களுடைய குற்றங்களை க்ஷமிதா ந கமிதா க்ஷமிதா கமிதா ந க்ஷமிதா, கமிதா அப்படின்னா கமு காந்தவன் தாத்து, கமித்ரு கமிதா கமிதாரோ கமிதாரஹான் சப்தம், கமித்ரு சப்தம் இருக்காராந்தம், அந்த தாத்ரு சப்தம் தாத்தா தாத்தாரோ மாதிரி கமிதா கமிதாரோ, கமிதான என்னை ரொம்ப ஆசைப்படுபவனான பெருமாள் அர்த்தம். கமிதா வித் த பிலவுட் ஒன் ஆஃப் மைன் ந க்ஷமிதா, அவன் பொறுக்க மாட்டான், க்ஷமித்ரு சப்தம் க்ஷமிதா, அதுவும் கமிதாவை க்ஷமிதாவையும் சேர்த்து யூஸ் பண்றது ஒரு அழகு. அவர் என்ன பிளான் பண்ணுவார், என்ன என்ன மனசுல கற்பனை பண்ணிட்டே இருப்பார், இதையும் இதையும் சேர்த்து பண்ணா இருக்கும், இதையும் இதையும் சேர்த்து பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அந்த ட்வின்ஸ் சப்தங்கள் எல்லாம் அங்கே நோட் பண்ணி வச்சிருப்பாரு. அவருடைய அந்த காலத்து ஓலச்சோடியில எங்கன்னா பார்த்தாக்க கடைக்கு மோக்கலாம், ஒரு இடத்துல தான் இல்ல இந்த இடத்துல இதெல்லாம் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் யூஸ் பண்ணணும், ஆஹா ராத்திரி தோணிருக்கும், உடனே எழுந்து எழுந்துக்கிட்டுக்கிட்டு ஒரு ஸ்லோகத்தை முடிச்சுட்டே தூங்கலாமா, எப்படிலாம் எழுதிருந்திருப்பாரு, இப்படிலாம் அனுபவிச்சிருப்பாரு, இப்படிலாம் அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்க்க முடியும். க்ஷணமத்தி அசஹஸ்திதௌ ஜனாகஹா ஜனங்களுடைய குற்றங்களை கமிதா ந க்ஷமிதா இதி என்ற காரணத்தினால் சானுகம்பா தயவுடன் கூடியவனால் நீ என்ன பண்ண, அவதார தசாசு அவருடைய அவதாரத்தினுடைய தசைகளில் நிலைகளில் விபின்னமான அவதாரங்களில் என மத்ய கூர்மவராகாதி அவதாரங்களில் அனுரூபை ரூபை அதுக்கு அனுகுணமான ரூபத்தை நீயும் எடுத்துக்கொண்டு
அனுரூபைஹி ரூபையா, அந்த அனுரூபியம் அது அது ரொம்ப முக்கியம். அது கத்தியத்ரயத்தில் ஆரம்பத்திலே பகவத் அனுரூப பகவத் அனுரூப அப்படின்னு வருது பாருங்க. அந்த அனுரூபியமானது வேணும். அனுரூப ரூப அனுரூபைஹி ரூபைஹி, பொருத்தமான வடிவங்களுடன் முகுந்தம் அனுகாகசே, முகுந்தனான பெருமாளை அனுகாகசே பின்தொடர்கிறாய் என்று அர்த்தம். அவனை அனுசரித்து நடந்து கொள்கிறாய். அவன் எங்கு போறானோ அங்கே செல்லுதல், அது அவனுடன் அவனுடைய பிரிவை விரும்பாமல் இருத்தல், தயையுடன் கூடியவளாக எப்பவுமே இருத்தல். இந்த காரியங்களை எல்லாம் நீ எதுக்கு பண்றனா, இந்த இந்த ஜனங்கள் எல்லாம் இல்லைன்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது, இந்த மனுஷனோட பின்னாடி நான் இல்லைன்னா அப்படின்ட்டு இந்த அப்பா அம்மா அப்பாவுன்ற குழந்தைகளை விட்டுட்டு ரொம்ப கோபிஷ்டரான அப்பாவா இருந்தாக்க குழந்தைகளை நீங்க ஆஷின் போங்கன்னு இந்த லேடிஸ் சொல்ல மாட்டான். நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன்னு வா. என்னன்னா எங்க திடீர்னு கோவம் வந்துட்டுன்னா என்ன பண்றது, இந்த பசங்களை போட்டு அடிச்சுட்டாரான்னு. அதனால ரொம்ப ஜாகிரதையா இருப்பா. அந்த மாதிரி அந்த சுபாவம் எங்கடா வந்ததுன்னா, ஸ்திரீகளுக்கு அந்த சுபாவம் வந்து லக்ஷ்மியினுடைய அம்சமா இருக்கிறதுனாலதான் அவளுக்குலாம் அந்த சுபாவம் வருது. அத ரொம்ப அழகா இந்த ஸ்லோகத்துல அவதார தசாசு தேவி ரூபைஹி அனுரூபைஹி ரூபைஹி முகுந்தம் அனுகாகசே பின்தொடர்கிறாய் என்று. அனுகாகசே என்ன, கூடவே நீ சஞ்சரிக்கிறாய்னு அர்த்தம். என்ன ஸ்லோகம் அழகு பாருங்க. அது என்ன சிம்பிளா இருந்தா கூட ஸ்லோகம் எல்லாம் புரியற மாதிரி இருந்தா கூட திருப்பி திருப்பி சொல்லலாம் போல இருக்கு பாருங்க. அதுதான் அவருடைய அந்த பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கிற கால்வாய் போல இருக்கிற அந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு அழகு. க்ஷணமப்யசஹஸ்தி தௌ ஜனாகஹம் அசஹஸ்தித்தௌ, அது அங்க நீங்க நன்னா தியானம் கொடுத்து பாக்கணும். சஹஸ்திதி இல்லாத பட்சத்தில், நான் கூட இல்லாத பட்சத்தில், ஒரு க்ஷணம் கூட, க்ஷணம் அபி அசஹஸ்தித்தௌ ஜனாகா, ஜனங்களுடைய கஷ்டங்களை கமிதா ந க்ஷமிதா இது ஹேதோஹோ சானுகம்பாத்வம் அவதார தசாசு ஹே தேவி துவம் அனுரூபைஹி ரூபைஹி முகுந்தம் அனுகாகசே என்பதாக அழகான ஸ்லோகம். எத்தனை தடவை வேணா சொல்லலாம். என்ன ஒரு முந்திரிக்கைக்கு ஒரு தினம் ஒண்ணு போட்டாக்கா இன்னொன்னு வேணும்னு தோன்றது பாருங்க, அடுத்தடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். உடம்புக்கு ஒத்து வரலன்னா விட்டுறோம். ஆனா வந்து ஸ்லோகங்கள்லாம் உடம்புக்கு ஒத்து வருதே, ஒரு ஸ்லோகம் கூட உடம்புக்கு ஒத்து வராதுன்னு கிடையவே கிடையாதே. அதனால ஸ்வீட் எல்லாம் விட்டுட்டு ஸ்லோகத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா ஸ்வீட்ல ஆசையே போயிடும். அது ஸ்வீட் எல்லாம் ஸ்வீட்டே கிடையாது. ஏன்னா எத்தது அக்ரே அமிர்தமீவ பரிணாமே விஷோபமம், பரிணாம திசையில அதெல்லாம் விஷமாயிடுறது. சுகர் இருக்கவாளுக்கு ப்ராப்ளம், முதல்ல இருந்தே இந்த ஸ்வீட் எல்லாம் சாப்பிடுறவாளுக்கு வயசான காலத்துல சுகர் வர்றதுக்கு ஒரு சான்ஸ், இந்த மாதிரிலாம் நம்ம அது அந்த கேத்த உழைப்பு இல்லாததுனால அதெல்லாம் வந்து சேர்றது. உட்காண்டே காரியம் பண்ற அளவுக்கு பிராமணால் மின்னலாம் மாதிரி உழைக்கிறதே கிடையாது. நம்ம பாட்டுக்கு உட்காண்ட இடத்துல அதுவும் அட் ஹோம், இப்பெல்லாம் ஒர்க் அட் ஹோம் அப்படின்னு ஆயிடுது. இந்த மாதிரி சமயத்துல நம்மளுக்கு எக்ஸசைஸ் இல்லை. இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் வாசிக்கலாமே. அடுத்த ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். கலதி கலிதா கலதி கலதி கலிதாயாசே ஸ்வாசே கபார்கலிதே கலே பிரமதி நயனே பிராந்தே ஸ்வாந்தே யாசுஷு யாசுஷு சாசுஷு வரயதி தயா ஜந்தோரந்தோத்க்ரமே பவதீம் ரமே தோமபி கிருபணத்ராணே பிராணேஸ்வரம் சபராங்முகம். எவ்வளவு அழகான ஸ்லோகம் தெரியுமா. அந்திம காலத்துல நம்மளுடைய அந்த கண்டாவ ரோதன விதவு ஸ்மரணம் குத்தஸ்தே அப்படின்னு முகுந்த மாலையில வருது பாருங்க. அந்த கண்ட அவரோதன விதவு என்ன, கண்ணெல்லாம் இழுத்துன்னு போகும், சுவாசம் எல்லாம் வரவே வராது. அதுவும் இந்த இப்ப இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் அந்த மாதிரி ப்ராப்ளத்துல தான் கொண்டு போய் விடும். உண்மையிலேயே அதெல்லாம் ஜாகிரதையா இருக்கணும்னா என்ன பண்ணணும், பெருமாளதான் பிரார்த்தனை. அந்த சந்தர்ப்பத்துல நீ என்ன அனுகூலம் பண்ற, ஆனுகூல்யம் என்ன பண்ற தாயாரேன்றதுக்காக பிராணே கிராமத்தி பிராணே துறையத்தி, எங்களுடைய பிராணன் போற சமயத்துல நீ எங்களை பரித்ராணம் பண்றதுல துறையத்தி. அந்த டாக்டர்கள் ஓடுறா பாருங்கோ, எப்படி ஒரு ஒரு ஜந்துவை காப்பாத்தணும்னா எப்படி எப்படி ஓடுறா பாருங்க. அந்த அந்த ஸ்திரீகளையே எதுக்கு அங்க முக்கியமா அசிஸ்டண்டா வச்சிருக்காங்கன்னா, தயை உண்டு, சுபாவத்தா தயை உண்டு. நீங்க பாக்கலாம் அந்த எவ்வளவு பேர் பாருங்கோ, அதுல வந்து வேகமா வேகமா சிஸ்டர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுவா, அப்படியே ஓடுவா. பாவம் நான் பார்த்துருக்கேன் அந்த ஹாஸ்பிட்டல்களில். எங்கடா வருது அந்த தயைனா, ஸ்திரீ அம்சம் இருக்கிறதுனாலதான் அந்த தயை வருது. புருஷாளுக்கே இருக்கு, புருஷாளுக்கும் ஸ்திரீ அம்சம் உண்டு, ஸ்திரீ அம்சமும் கொஞ்சம் இருக்கும். அப்பதான் ராமரை பார்த்து ராமர் ராமரோட எவ்வளோ அழகா ராமர் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, கொஞ்சம் ஸ்திரீ அம்சம் உண்டு. அது புருஷாம்சம் ஸ்திரீ அம்சம் ரெண்டும் தான் ரெண்டு இடத்துலயும் இருக்கும். இது ஸ்திரீகள்லயும் புருஷாம்சம் இருக்கும். திடீர்னு அவ வந்து புருஷாயத்தே அப்படின்வா, புருஷன் மாதிரி ஆச்சரணம் பண்றா அப்படின்னு. திடீர்னு அவளுக்கு கோபம் வந்துருச்சுன்னா புருஷாயத்தே அப்படின்னு.
அதனால தாயாரும் திடீர்னு அந்த புருஷகாரம் பண்றான்னு என்ன புருஷகாரம்னா அது ஒரு பெரிய பிரயத்தனம். அது அப்படி ஒன்றும் பெருமாளை ஈஸியா இது பண்ணி வசம் பண்ண முடியாது. ஏன்னா சில சமயத்துல பிரஹ்லாதன் விஷயத்துல நரசிம்மாவதாரம் எடுக்கிறது தாயாரே நடுநடுங்கி போயிட்டா. அதனால தாயார் பயப்படுற சமயமும் உண்டு. அதனால இருந்தாலும் அதை எவ்வளவு சாத்துரியமா பண்றதுன்னா அது அது ஒரு புருஷகாரம்னு அந்த அர்த்தத்துல கூட அதை புருஷகாரம்னு சொல்லலாம். புருஷகாரம்னா சாதாரணமா கொஞ்சம் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்றது ஒரு பிரயத்தனம், ஒரு பெரிய பிரயத்தனம் அது. அதனாலேயே அதை புருஷகாரம்னு சொல்லலாம். அதனால கலதி இந்த ஸ்லோகத்தை முடிச்சுடலாம். கலதி கலிதாயாசே சுவாசே, கலித ஆயாசே ஆயாசத்தை உண்டு பண்ணுகிறான்னு அர்த்தம். அயே ரமே கலித ஆயாசே, உடம்புல சிரமம் ஏற்பட்டு ஆயாசம், முதல்ல கை கால் எல்லாம் அப்படியே விட்டு போற மாதிரி இருக்கும். அது நம்ம அனுமானம் பண்ணலாம், இன்னும் நம்மளுக்கு இதுவரை அந்த மாதிரி ஆயிருக்கான்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. வாழ்ந்த நாட்கள்ல எத்தனையோ சின்ன சின்ன கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்போம், உடம்பு சரியில்லாம போயிருக்கும், சுவாசத்துல ப்ராப்ளம் வந்திருக்கலாம். அதெல்லாம் கடைசி காலத்துல அந்திம திசையில எப்படி இருக்கும்ன்றத நம்மளுக்கு அனுமானம் பண்ணி காமிக்கும். ஓ இதுதான் இப்படி ஆயிடும் போல இருக்கு, அப்படி ஆயிடும் போல இருக்கு, நம்மளுக்கே அனுபவம் வரும். நம்ம என்ன இப்ப என்ன 15 வயசுலயா இருக்கும், எல்லாம் ஒரு பெரிய பெரிய வயசுல இருக்குச்சேன். ஒரு நாள் அன்னைக்கு பார் கால்லாம் கையெல்லாம் விட்டு போன மாதிரி இருந்தது பார். இதுவே இன்னும் கொஞ்சம் தீவிரமாச்சுன்னா அதுதான் கடைசி காலத்துல வர அந்த கலித ஆயாஸ், கலித ஆயாசம்ன்றது சொல்லலாம், சிரமம் ஏற்படும். அப்புறம் சுவாசே கலதி, சுவாசமானது போயிட்டே இருக்கும், நழுவிண்டே இருக்கும். சுவாசம் எப்படா நழுவும் அப்படின்னா இழுக்கு பாருங்களேன், நம்மளுக்கே எத்தனையோ ரெஸ்பிரேட்டரி டிசீஸ்ன்றது ரொம்ப சகஜமா இருக்கு. அதுக்காக தான் இவாவா அவாவா இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் அது இதுதான் ட்ரை பண்றா பாருங்க, எவ்வளவு கஷ்டம் அதெல்லாம் 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 வச்சுட்டு நம்ம கொஞ்சம் சுவாசிக்கணுமா, அப்படியாவது சுவாசிக்கணுமா பெருமாளத்துல போயிடலான்னு வயசான காலத்துல நினைக்கிறா பாருங்க. ஐயோ இதுக்கு மேல நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு அந்த கலதி சுவாசே கலதி, சுவாசமானது நழுவுற சமயத்துல கலே கபார்களே கழுத்துல, அதாவது கழுத்து குழி உள் அதுல கபம் அப்படியே தாப்பால் போட்ட மாதிரி இருக்கும். அர்கலித்தம், அர்கலித்தம்னா என்னன்னா ஒரு இந்த தாப்பால் கதவை சாத்தி அப்படி தாப்பால் போடுறோம் பாருங்க, அப்புறம் யாரும் அங்கேருந்து வர முடியாது. அந்த மாதிரி இந்த கலம் வந்து அர்கலித்தம் ஆயிடும், பூட்டே போட்டுருவாரு கலத்துக்கு. அதுக்கு மேல ஒன்னும் அதை வாயால முழுங்கிறதுங்கிறதுலாம் கஷ்டம். கலே அர்கலித்தே, கலே கபார்கலித்தே கபம், அதான் அந்த சளியினால அது வந்து மூடப்பட்டிருக்கும். நயனே பிரமதி, நயனமானது பிரமணம் பண்ணும், அப்படியே சுத்தின்னு இருக்கும், எதையும் ஃபிக்ஸடா பார்க்க முடியாது. இதெல்லாம் நம்மளுக்கு இது அவருக்கு தெரிஞ்சுதான் சொல்லணும்னு இல்லை, இதெல்லாம் நடக்கும் அப்படின்றத ஆழ்வார்களும் சொல்றா, என்ன ஆச்சாரியால் சொல்றா. கபார்கலித்தே கலே, அப்புறம் அந்த நயனே பிரமதி சத்தின்னு அர்த்தம், எல்லாம் சத்தி சப்தமி. சுவாந்தே பிராந்தே, அப்புறம் மனசு என்ன அப்படியே பிரமிச்சுதான் நிற்கும், என்ன என்னடா இது என்ன இவன் நினைக்கிறானே யாருக்கும் புரியாது. என்ன தெரியுமானா அவன் தெரியும் என்னன்னு சொல்றது பாவம், இவ்வளவு பரிஸ்தியே இங்கே ஒன்னும் இல்லாம அப்படி கேட்டுட்டு இருப்பா, என்ன புரியறதா என்ன புரியறதான்னுட்டு பாவம் அவரால் மூச்சை விட முடியல, அவ கண்ணு ஃபிக்ஸடா எதையும் பார்க்கல, அந்த மாதிரி ஸ்தித்தில இருக்கச்சே. சுவாந்தே பிராந்தே, தன் மனசு கூட எதையும் எண்ணவே முடியாத அளவுக்கு பிரமித்தமா இருக்கிற சமயத்துல அசுஷு யா சிசு, பிராணங்கள்லாம் போறதுக்கு ரெடியா இருக்கு, எல்லா பிராணம் ததா பிராணாகன்ற சூத்திரத்துல பிராணங்களுக்கெல்லாம் கதி சப்தகதே சப்தகதே விசேஷித்தத்துவாச அந்த சூத்திரங்கள் எல்லாம் பிராணங்களுக்கெல்லாம் அனுகதி சொல்றாரு பாருங்க. அந்த பிராணங்கள் எல்லாரும் அதுக்குதான் பகுவச்சனம் சொல்றாரு. இயா சுஷு அசுஷு இயா சிஷு சே அசு ந பிராணன், அந்த அசுஷு அசுபத்தா நாங்க சொன்னோம் பாருங்க, அந்த ஸ்லோகத்துல நான் பண்ணிருக்கல அசு ந பிராணன், பிராணனை தரிக்கின்றவர்கள். அசுஷு இயா சிஷு சே அசுஷு, எல்லா பிராணங்களும் கிளம்புறதுக்கு இயாசு இணுகதவுன்னு தாத்து யந்தும் இச்சா இயாசா, யந்தும் இச்சா இயாசா சப்தம் பிவ சன்னந்தமான சப்தம், பிபாசா அவரம்பு புக்ஷா ஜிக்யாசா அதெல்லாம் வருது அந்த மாதிரி இயாசா. அந்த இயாசுஷு சத்தி சப்தமி, சத்தி சப்தமி ஏன்னா அசுஷு பகுவச்சனம், அதனால இயாசுஷு சத்சு அங்கெல்லாம் சத்தின்னு சொல்லணும் தான், இந்த சத்தி சப்தமிலேயே பகுவச்சனம் வந்தா சத்சுன்னு சொல்லணும், சதி சதோகம்னு சொல்லணும் அப்படி திவ்யச்சனமா இருந்தா சதி சதோஹோ சத்சு அப்படி. யாசுஷு சத்சு ஜந்தோஹோ அந்த அந்த ஜந்தோஹோ அந்த உத்கிரமி, ஜீவராசியானவன் கிளம்பறதுக்கு ரெடியா இருக்கிற சமயத்துல ஜந்தோஹோ அந்த உத்கிரமி, கடைசி கடைசி உத்கிரமணம் அது, அவ்வளவுதான். இதுக்கு மேல மூர்த்தன்ய நாட்டியா கிளம்பி அவன் போகணும். தயா பவத்தின் துறையது, அந்த தயானது என்ன பண்றதுன்னா உன்னை துறை பண்றது என்ன. பராங்முகம் தோமப்பி, நீ என்ன பண்ற, பராங்முகம் பிராணேஸ்வரம் கிருபணத்ராணே
பிராணேஸ்வரனான பராங்முகனான பிராணேஸ்வரனை வேற எதையோ கவனிச்சுட்டு இருக்கான். வேணும்னே அந்த சமயத்துல கவனிக்காம இருந்துருவா. அந்த காரியம் பெருமாள் பண்ற காரியம், தாயார் பண்ற காரியம், நான் அப்படி பாக்குற மாதிரி பாக்குறேன், நீ என்ன வந்து சரின்னு சொன்னாதான் நான் பண்ணுவேன். என்ன இந்த காம்பீரியத்தெல்லாம் விட்டு கொடுத்துக்க முடியாது பாருங்க. மாமியாரத்துக்கு போனாலும் எப்படி என்ன பண்ணுவேன், நான் வேற எனக்கு லட்டு பிடிக்கும், நான் கேட்க மாட்டேன், நீயாவே ரெண்டு போட்டுருன்னுவா. அந்த மாதிரியாக பெருமாள் என்ன பண்றாரு, நான் வந்து கவனிக்க மாட்டேன், கவனிக்காத மாதிரி இந்த சேத்தனை அந்த பக்கம் திரும்பிட்டு இருப்பேன், என்னுடைய காம்பீரியத்தை நான் காப்பாத்திக்கணும். நீ என்ன பண்ற, நீ வந்து உன்னுடைய சுபாவமே தயையான சுபாவம், ஆனால் நீ வந்து எனக்கு பிரேரணை பண்ணி அந்த பையன் ஜந்துவை காப்பாத்தி வச்சு. அது பெருமாளுக்கும் கிருப்பை தான், கடைசியில பெருமாளுக்கும் அதுலதான் திருவுள்ளம், ஆனா அவர் காமிச்சுக்காம இருப்பார். அந்த மாதிரி நித்திய ஜாமாத்தா அவர், எப்பவுமே அவர் ஒரு மாப்பிள மாதிரி, முடுக்கு மாப்பிள மாதிரி இருப்பார். பராங்முகம் பிராணேஸ்வரம், அந்த பராங்முகனான வேற எதையோ பார்த்துட்டு இருக்க, பராக்கு பார்த்துட்டு இருக்க, அதாவது இந்த சேத்தனன் விஷயத்துல ஒரு ஒரு கிருப்பையை காமிக்காத மாதிரி இருந்துட்டு இருக்கிற அந்த பிராணேஸ்வரம் உன்னுடைய பிராணநாதனை. அதர்வைஸ் ஹவு யூ ஹி கேன் பி யுவர் பிராணநாதா, யூ போத் ஹவ் காட் சர்டன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அது நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன், இதெல்லாம் பார்த்துக்கொண்டு விவாகம் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸ்திரீகளுக்கே உச்சிதமான ஸ்வை ஸ்திரீ துவை காந்தான் மர்திம பதிபாராத்திய கருணா ஸ்திரத்வாதீன் அதுக்தும் பகவதி பவதி யுவையோர் ஆத்மனி பிதா, உங்க ரெண்டு பேர்ல பேதமே பேதத்துக்கே காரணம் தான் சாதிக்கிறார் பாருங்க ஸ்ரீகுணரத்ன கோஷ். இந்த மாதிரியாக பிராணேஸ்வரம் கிருபணத்ராணி துவரையதி துறையசி, நீயும் என்ன பண்ற வந்து உன்னை வந்து தயை ஒன்ன துறை பண்ண, நீ போய் அவரை துறை பண்ண. இப்படியாக இந்த ஒரு 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 அந்த நர்சல்லாம் ஓடுற மாதிரியாக ஒரு சேத்தனனை காப்பாத்துறதுக்கு எப்படி ஓடுறாளோ அந்த மாதிரியாக தாயாரே நீ ஓடுற, நீ ஓடுறதுதான் இந்த தாய் இந்த நீ ஓடுறத அந்த குணம் உங்ககிட்ட இருக்கிறதுனாலதான் இவாளுக்கெல்லாம் இந்த ஸ்திரீகளுக்கெல்லாம் இது வந்திருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஸ்லோகம். அங்க லௌகிகமான விஷயத்த நம்ம சேர்க்கிறோம்னா இந்த சமயத்துல தேங்க்ஸ் அவளுக்கு சொல்றதுக்கு நம்ம கை வெளியில வந்து தட்டினோமே, இந்த ஸ்லோகங்கள்லாம் கிடைக்கச்ச நடுவு நடுவில் அவளை பத்தி சொல்றது உச்சித்தோம்னு நினைச்சுட்டே சொல்றேன். அதனால அது சம்மந்தப்படாத சம்பந்தமே இல்லாத இதெல்லாம் சொல்றானே அப்படின்னு யாருன்னா நினைச்சுன்றாதீங்கோ. இந்த டைம் அந்த மாதிரி அந்த டைட்டில் அவள்லாம் பாவம் உசுர கையில பிடிச்சிட்டு அவாவா ஒத்தாசை பண்றா எல்லாருக்கும். அப்பேற்பட்டவாள ஒரு தடவை ஸ்மரிச்சுக்கிறதுக்கு இந்த வெங்கடாத்வரி சுவாமி மூலமா நம்ம ஸ்மரிச்சுக்கிறோம் அவ்வளவு. ரமி கலித ஆயாசே ஸ்வாசே கலதி கலே கபார்கலிதே நயனே பிரமதி ஸ்வாந்தே பிராந்தே அசுஷு இயாசுஷுச்ச ஜந்தோஹோ அந்த உத்கிரமே. அந்த சமயத்தில் தயா பவதீம் துறையதி துவமபி பராங்முகம் பிராணேஸ்வரம் கிருபணத்ராணே துறையதி. கிருபணாலான எங்களை வேற எதுவுமே வழி இல்லை, கிருபணால் நம்ம சாதாரணமா ஒரு பிச்சைக்காரன் வந்து கேட்டாலே போடுறதுக்கு நம்ம எல்லாம் ரொம்ப சிரமப்படுறோம், போடுறோம் அப்படியே போட்டாலும் எதையோ போடுறோம். ஆனா நம்மளே பிச்சைக்காரனா ஒரு நாள் நிக்கிறோம் தாயார் இடத்துல, நீத அம்மா காப்பாத்தணும் என்ன, நீத அம்மா காப்பா அம்மா காப்பாத்து அம்மா காப்பாத்துன்னு இந்த லோகத்துல சொல்றவாள் நம்ம காப்பாத்தல என்ன, அந்த அம்மா நம்மளை எப்படி காப்பாத்திடுவோம். அதனால நம்ம நம்ம அம்மா காப்பாத்துன்னு யாருன்னா நம்ம கிட்ட வந்தா நம்ம காப்பாத்தினாதான் அந்த அம்மா நம்மளை காப்பாத்துவான்றத புரிஞ்சுட்டு சிரமமா இருக்கிறவாளுக்கு ஒத்தாசை பண்ணணும், சிரமப்படுற தசையில ஒத்தாசை. அதுதான் அந்த கிருபண கிருபனை கிருபனை தசையில ஒருத்தரை காப்பாத்துறதுன்றது தாயாருடைய சகஜமான சுபாவம். அதனாலதான் நம்ம அன்னைக்கும் பார்த்தோம் இந்த உன்னதமான ஸ்தித்தில இருக்கிற இந்திராதிகள் எல்லாம் அந்த மேல்மடையை ஏறி பாயறதுன்றது கஷ்டம், கொண்டம் ஏறி பாயறதுன்றது முடியாததுனால என்ன போல நீச்சமான இடத்துல இருக்கிறவாளுக்கு நீ பாயற போல இருக்குமா அப்படின்னு சாதிக்கிறார் பார். அந்த மாதிரி தாயாருடைய கிருபைக்கு வந்து உச்ச நீச்ச பாவமே கிடையாது, எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய உயர்ந்த தன்மையானது உண்டுன்றதாக இந்த ஸ்லோகத்தின் மூலமா நம்மளுக்கு தெரியுது. இந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை வாசிக்க ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால, கலதி கலிதாயாசே ஸ்வாசே கபார்கலிதே கலே பிரமதி நயனே பிராந்தே ஸ்வாந்தே என்பதாக ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தோட நிறுத்திக்கலாம். பெண்டியத்தோட துக்காக்ராந்தம் கொஞ்சம் இருட் ஆயிடுச்சு, அப்படி என் வெளியில உட்காந்துருக்கேன், இந்த இடத்துல லைட்டே போட்டுக்கல, இருந்தாலும் எப்படியாவது முடிச்சுடலாம். துக்காக்ராந்தம் பவஜலநிதிம் துஸ்தரம் யோகிவரியை பாபானம் நஸ்தரித்து மதுனா காகதாலோகதாத்ரி ஏவம் யத்யப்யுதயதி மதிஹி தாவகீமப்திகன்யே தன்யே திருஷ்ட்வா ததபி கருணாம் தைரியமேத்யந்தராத்மா. துக்காக்ராந்தம் பவஜலநிதிம்
துஸ்தரம் யோகிவரியைஹி பாபானாம் நஹ தரித்தும் அதுனா கா கதா லோகதாத்ரி ஏவம் யத்யபி உதயதி மதிஹி தாவகீம் அப்திகன்யே தன்யே திருஷ்ட்வா ததபி கருணா தைரியம் ஏதி அந்தராத்மா. பா என்னமா சொல்றாரு பாருங்கோ, இந்த 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 ஸ்டேஜ்ன்றது வந்து நம்ம அனுபவிச்சுதான் புரிஞ்சுக்கணும். நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை, முழுகிண்டே இருக்கும் ட்ரோனிங். இப்ப இருக்கிற பரிஸ்தி அப்படித்தானே லோகத்துல, எத்தனையோ ஸ்டேஜ், எத்தனையோ கண்ட்ரீஸ்ல, தமிழ்நாட்டுல ஏதோ இங்க இந்தியாவில ஏதோ கட்டுப்படுத்துறா, ஏதோ ட்ரை பண்றா, ஒரு ஆஸ்வாசம் கொடுக்குறா. இது கூட இல்லாத பரிஸ்தியில இருக்கிற கண்ட்ரில பக்கத்துல ஒரு எத்தனையோ இடங்கள்லாம் வந்து அப்ப அப்படியே போயிட்டே இருக்கா, கொத்து கொத்தா ஜனங்கள். அத வந்து அந்த அத துக்காக்கிராந்தம், துக்கத்தினால் பீடிக்கப்பட்டது. பவஜலனிதிம் துஸ்தரம் பவஜலனிதிம், இது எப்படினா துக்கத்தினால் ஆக்கிராந்தம் வியாபித்திருப்பதான அந்த பவஜலநிதி, சம்சாரம் என்கிற ஒரு பெரிய ஜலநிதி சமுத்திரம், அதுவும் துஸ்தரம் ஈவன் பை யோகி வரியாஸ், ஈவன் பை த யோகிஸ் த சிஎஸ் கிரேட் சிஎஸ் அண்ட் எப்பவும் தியானபராயணாளா இருக்க அவளாலேயே தாண்ட முடியாத இந்த சம்சார சாகரத்தை பாபானாம் நகா தரித்தும் பாபங்களே பண்றிருக்கிறவள் எங்கள் நாங்கள் தரித்தும் தாண்டுவதற்கு கா கதாலோ கதாத்ரியதுனா என்ன சான்ஸ் இருக்கு? ஒரு சான்ஸே கிடையாது. எங்களெல்லாம் நாங்க எங்களை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு விதமான சான்ஸ் இல்ல, ஒரு விதமான சாதனா அனுஷ்டானம் பண்ணல, கிருபண தசையில இருக்கும். ஆனா எப்படி ஏதோ ஒரு தைரியம் ஒண்ணு வருது அப்படின்னா, நீ இருக்கிறதுனால ஒரு கருணாவத்தியான நீ இருக்கிறதுனால ஏதோ ஒரு தைரியம் ஏற்படுறதுமா? இல்லைன்னா எங்களுக்கு இந்த தைரியத்தையே விட்டுட்டு இருப்போம். பாருங்க சொல்ற விதத்தை பாருங்க, இது வந்து ஏதோ கடைசியா நீ இருக்கிறதுனால ஏதோ நாங்களுக்கு எங்களுக்கு மறுபடியும் ஒரு உற்சாகம் வருது, மறுபடியும் பழச்சிடுவோம் மோக்கலாம், மோட்சத்துக்கு போயிட்டாங்க நம்மள காப்பாத்தின்ட்டு மோக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் வருதுமா? இல்லைன்னா எங்களுக்கு என்னமா தைரியம்? பாபானாம் நகா எப்பேற்பட்ட யோகிகளாலேயே தரிக்க தரணம் பண்ண முடியாம தாண்ட முடியாத இந்த சமுத்திர கடலை, துக்கங்களால் ஆக்கிராந்தமான வியாப்தமான இந்த சமுத்திர கடலை நாங்கள் போய் தாண்ட முடியுமா? பாபானாம் நகா தரித்தும் தாண்டுவதற்கு அது நான் இந்த சமயத்தில் கா கதா லோகதாத்ரி என்னமா இருக்கு? அதுக்கு ஒரு பிரசங்கமே இல்லையம்மா. கா கதா என்ன சான்ஸ் இருக்கு? நோ கதா, அதாவது அதுக்கு அதுக்கு சான்ஸே இல்லைன்னு அர்த்தம். கா கதா லோகதாத்ரி ஏவம் எத்யபி, எத்யபி ஏவம், இந்த மாதிரி பரிஸ்தி இருந்தாலும் கூட ஒரு மத்தியானது ஒரு நாலேஜ் ஆனது நடுவுல வந்து எங்களுக்கு ஒரு உபதேசம் ஒண்ணு பண்றது என்னன்னா, ஏவம் எத்யபி மதிஹி உதயதி, இந்த மாதிரியான எங்களுக்கு ஒரு புத்தியானது வருது. எந்த புத்தி வருது அப்படின்னா, நம்ம எல்லாம் என்னவா பண்ண முடியும்? மகாகஜா பலாயந்தே மசகானாம் து காகத்திகினா, பெரிய பெரிய யானையெல்லாம் ஓடுறது, பயந்துட்டு ஓடுறது, இந்த மசகம் கொசுக்கு என்ன இப்ப பெரிய விஷயம், கொசுவும் போயிடும் அதுல அப்படின்ற மாதிரி பெரிய 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 வித்வான்கள், பெரிய பெரிய தபஸ்விகள், அவளாலேயே இந்த சமுத்திரத்தை, இந்த சம்சார சமுத்திரத்தை தாண்ட முடியலையாம், நான் ஏதோ தாண்டிடுறேன்னா அப்படின்னு மகாகஜா பலாயந்தே மசகானாம் து காகத்திகின்ற நியாயமாக காகத்திகி, அதான் காகதா என்ன, அதுக்கான சான்ஸே என்னமா இருக்கு? ஒண்ணுமே சான்ஸ் இல்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு புத்தியானது எனக்கு வரதான் வருது இருந்தாலும், ததப்பி அந்த புத்தி கூட மத்திய உதயத்தி, மத்தியானது உத்திக்கிறது அந்த மாதிரி ஒரு தோன்றது, ததப்பி அப்திகன்யே அந்த புத்தி கூட ஹே அப்திகன்யே தன்யே கொடுத்து வச்சவள் நீதான், என்னன்னா பெருமாளோட இருக்கிறதுக்கு கொடுத்து வச்சவள், எங்களெல்லாம் காப்பாத்துறதுக்கு கொடுத்து வச்சவள், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றா பாரு உன்னை, யாருன்னா ஒருத்தர் அவர் நல்லவள்னு சொல்ல போறாளா? சொல்ல மாட்டா. ஏன்னாக்க நீ எல்லாரையுமே காப்பாத்துறியுமா, எல்லாருக்கும் அனுகூலமா தானமா இருக்கா, உனக்குன்னு பிரதிகூலம்னு யாருமே கிடையாதேமா, உன்ன நீ யாருக்கோ பிரதிகூலம்னு கிடையாதேமா, ராவணன் கூட நீ மைத்ரி பவத்துத்தை எது ஜீவித்து மிச்சசி அப்படின்னு சொன்னவளாச்சேமா, அதனால ஹே அப்தி கன்யே தன்யே தாவகி தாவகியும் கருணாம் திருஷ்டுவா, உன்னுடைய கருணையை பார்த்து அந்தராத்மா தைரியமேத்தி, என்னுடைய அந்தராத்மாவானது ஒரு தைரியத்தையும் அவலம்பிக்கிறது. எப்படி இப்படிதான் என்னுடைய என்னை காப்பாத்துக்க, என்னையா நான் எங்கேயா பிழைக்க போறேன், இதுல அவன் பெரிய பெரிய ஆள்லாம் சிரமப்படுறான், நான் எங்க பிழைக்க போறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தா கூட உன்னுடைய தயையை பார்த்து ஒரு வேலை நப்பாசையானது ஏற்படுறது, நம்மளும் பிழைச்சிடுவோம் மக்களும், இந்த தயையான இவ்வளவு தயோட இருக்காளே அப்படின்னுட்டு அந்த கிருப்பை நம்ம மேல ஓடி எடுத்துனா நம்மளும் தப்பிச்சுடுவோம் அப்படின்னு ஒரு தைரியமேத்தி அந்தராத்மா தாவகியின் கருணாம் திருஷ்டுவா தைரியமேத்தி, உன்னுடைய கருணையை பார்த்து
தைரியமே அந்தராத்மான்றதாக சாதிக்கிறார். எவ்வளவு ரொம்ப இதுல பாவங்கள் நிறைய இருக்கு, மனசுக்குள்ள எவ்வளவு சிரமங்கள் இருக்கு, அதெல்லாம் ஒரு அவ்வளவு சிரமத்தை அனுபவிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் வரும். இல்லாததெல்லாம் அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை. மனசுக்குள்ள என்னதான் இருந்தாலும் நம்ம ஜீவன் தானே, எத்தனையோ ஜென்மத்துல பாபங்கள் பண்ணியிருப்போம் மொழியோ, அதனாலதான் இன்னைக்கு பிறவின்றது கிடைச்சிருக்கு. இல்லைன்னா என்னைக்கோ மோட்சத்துக்கு போயிருக்க மாட்டேனா? அந்த எண்ணம் நம்மளுக்கு வரணும், நம்ம தான் கிரேட்டு, மற்றவெல்லாம் ரொம்ப பாப்பிகள் அப்படின்னு நினைச்சுட்டு யாரும் விவகாரம் பண்ணக்கூடாது. நம்ம எல்லாரும் நகஸ்டின் ஆபராஜதி அப்படின்றதா, எல்லாரும் தப்பு பண்றவா தான், அதுல நம்ம நிறைய தப்பு பண்ணிருக்கோன்றத நம்ம ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிரார்த்தனைகள் பண்ணணும். அதுல சுவாமி நம்மளுக்கு நம்மளெல்லாம் ஒரு நம்மளுக்கெல்லாம் வழி காமிக்கிறதுக்காக பண்ணிருக்காரு. அவர் மகா புண்ணியசாலியா இருந்தாலும் கூட நம்மளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சேத்தனர்கள்லாம் இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிப்பாளே, அதுக்காக நம்மளுக்காக இந்த ஸ்லோகங்கள்லாம் எழுதுறார். துக்காக்ராந்தம் பவஜலநிதிம் துஸ்தரம் யோகிபரியை, யோகிபரியை ரப்பி துஸ்தரம் அர்த்தம். பாபானாம் நஸ்தரித்து மதுனா காகதா லோகதாத்ரி, ஏ லோகதாத்ரி லோகத்தையே தரிப்பவளே. ஏவம் யத்யப்பி உதயதி மதிஹி, இப்படி ஒரு புத்தியான வருது இருந்தாலும் தாவகாம் அப்திகன்யே, தாவகீம் அப்திகன்யே, தாவகீம் அப்திகன்யே தன்யே திருஷ்டுவா ததபி கருணாம், உன்னுடைய கருணையை பார்த்து தைரியம் ஏத்தியந்தராத்மா, தைரியத்தை அடைகிறது இந்த அந்தராத்மாவானது என்பதாக ஸ்லோகம். ரொம்ப அழகான ஸ்லோகம். இருட்டில் உட்காந்து அப்படியே எழுத்த தடவி பார்த்துன்னு சொல்லிடுறேன். லைட்டு போட்டுக்கணும்னா ஏந்து போகணும், அதனால ஏந்து போற சோம்பேற்றம், அதனால அப்படியே சொல்லிட்டேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.